மனுஷன்தானா? நானே எத்தனையோ தேவாதி தேவனையெல்லாம் பார்த்திருக்கேன், ஆனா இப்படி ஒரு பேராளன நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. அடைஞ்சா இவன் அடைஞ்சு நான் வாழணும், இல்ல என் மண்டை உடஞ்சு மடியணும். இப்பவே போய் இவனை கட்டி பிடிச்சு இந்த ரூபத்துல போனா இவன் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டானே, என்ன செய்யலாம்? உன் மனம் போல் வாழ்வாயாக. ஐயோ, நான் வந்த காரியம் முடிந்தே விட்டது. அப்படியானால் புறப்படலாமே. தனித்து போகவா வந்தேன்? பிறகு தங்களையும் உடன் அழைத்து போக அல்லவா வந்தேன்? அமைதி, அமைதி. அமைதியா? தங்களை கண்டதும் எனக்கு ஏற்பட்ட ஆவலில் அமைதி குலைந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். வேண்டுமானால் என்னை சற்று தொட்டுப்பா. நான் உன்னை தொடுவதா? வேண்டாம், நான் உங்களை தொடுகிறேன். பாருங்க, எதையம்மா பார்த்தது? தங்கள் அழகு என்னை படுத்தும் பாடு, அதனால் என் உடம்பில் ஏற்பட்ட சூடு. கேடு, நல்ல நேரத்தில் போய் வாத்தாயே. போவதா? இவ்வளவு நேரம் கலந்து பழகிவிட்டோ. ஐயோ, இந்த சிரிப்பை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறதே. தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? சொல்கிறேன். அயோத்தியை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரன். என் பெயர் ராமன். சற்று பொறுங்கள். ஆண்டு வந்த என்றால் அது இறந்த காலத்தை அல்லவா குறிப்பிடுகின்றது? ஆமாம், சக்கரவர்த்தியார் இறந்து விட்டார். இறந்து விட்டாரா? ஐயோ, நான் எங்கு செல்வேன், என்ன செய்வேன், எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. அம்மா, என்ன பாவி, பாவி, பாவி! நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். இரம்மா, என்ன கொடுத்தாய்? யாரிடம் கொடுத்து வைத்தாய்? அதுவா? ஐயோ, துக்கம் தொண்டை அடைக்கின்றதே. என்னால் அழக்கூட முடியவில்லையே. விஷயத்தை சொல்லி அளம்மா. இல்லை, நான் இனி யாரை போய் என்று அழைப்பேன்? அடரா, இந்த ரகசியம் இதுவரையில் எனக்கு தெரியாமல் போய்விட்டதே. என்ன? இதுவரையில் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய பிரிவினால் தான் தந்தையார் இறந்தார் என்று. இப்பொழுதுதான் புரிகிறது, எங்கே தனக்கு இப்படி ஒரு மருமகள் வந்து விடுவாளோ என்றுதான் தந்தையார் அப்பொழுதே பிராணனை விட்டு விட்டார். போய் வா. சற்று நில்லுங்கள். என்ன இது? நான் வந்தது முதல் போ போ என்று விரட்டி கொண்டே இருக்கிறீர்கள். நான் போக மாட்டேன். நான் போகிறேன். நில்லுங்கள். என் வரலாற்றை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அது தெரிந்து எனக்காக வேண்டியது ஒன்றுமில்லை அம்மா. எனக்காக வேண்டியிருக்கிறது எத்தனையோ காரியங்கள். சொல்லிவிட்டு போ. போவது பிறகு முதலில் என் வரலாற்றை கேளுங்கள். சீக்கிரம் சொல்லம்மா. வெள்ளியங்கிரியை வேரோடு பெயர்த்தெடுத்து சாமகானம் பாடி பரமேஸ்வரனை மகிழ்வித்து பல வரங்களை பெற்ற பராக்கிரமசாலி ராவணேஸ்வரனுடைய தங்கை. என் பெயர் காமவல்லி. பெயர் இருக்கட்டும், ராவணன் தங்கை என்றால் நீயும் ராட்சசிதானே. என்னை பார்த்தால் உங்களுக்கு ராட்சசியாகவா தோன்றுகிறது? உருவத்தால் தெரியவில்லை, குணத்தால் கொஞ்சம் அங்கங்கு தட்டுப்படுகிறது. இதோ பார், என் தம்பி லட்சுமணன் காய்கனி கொண்டு வர சென்றிருக்கிறான். அவன் வந்தால் என்னை போல் இப்படி பொறுமையாக பேசிக் கொண்டிருக்க மாட்டான். அவன் வருவதற்குள் இந்த இடத்தை விட்டு போய்விடும். சுவாமி, இவள் யார்? இவள் ஒரு பெண். பெண் என்று எனக்கும் தெரியும், இங்கு எதற்காக வந்திருக்கிறாள்? என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுமா? அதற்கு தாங்களும் ஒப்புக்கொண்டீர்களா? உன்னை கேட்காமலா? என்ன சுவாமி, அடி அத்தி, இவ என்ன இந்த குழுக்கு குழுக்கிறா? ஆமா, இவ யாரா இருக்கும்? சரி சரி, இவளும் நம்மை போல் இடையில் வந்தவளாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த கொஞ்சு கொஞ்சுவாளா? சுவாமி, எனக்கு இவளை பார்க்கவே பயமாக இருக்கிறது. நீ ஏன் அவளையே பார்க்கிறாய்? என்னையே பார்க்க? அது பாருங்கள். என்னடி உன் சொரூபம் வருகிறதா? மரியாதையாக இந்த இடத்தை விட்டு விலகிப்போ. பாவி, சிரிச்சு சிரிச்சு என் குடிய கெடுத்துட்டு குடிச உள்ள பூந்துகிட்டானே. இருக்கட்டும் இருக்கட்டும், இவனுக்கு நான் பத்தினியாகாமல் விட போவதே இல்லை. அவனை காட்டிலும் அழகாக இருக்கிறானே. இவனாவது காட்டு நார்த்தங்காயை போல் கருப்பாக இருக்கிறான். இவன் செம்பவள குன்றை போல் சிகப்பாக இருக்கிறானே.
இவனுக்கு பத்தினியாக வாய்ப்பதல்லவா என் பாக்கியம். ஒருவேளை தனக்கு ஒரு தம்பி இருப்பதாக கூறினானே, அவன் இவனாகத்தான் இருக்க வேண்டும். நமக்கு என்ன, அண்ணனாக இருந்தால் என்ன, தம்பியாக இருந்தால் என்ன, வந்த காரியம் முடிந்தால் சரிதான். முயற்சிப்போம். நல்ல சிற்றிடை படைத்த பேரழகு மங்கையாம். அவளை சூர்பனங்கை பிடிக்க போனால் இந்த அற்ப மானிட பூச்சிகளுக்காவதில்லை. அவன் பெண்டாட்டியை போய் இழுத்தால் அவனுக்கே நிறையா கோபம். அவனையா இழுத்தோம்? நல்ல நியாயம். அதற்காக எனது தங்கை என்றும் உமது மருகி என்றும் கூட பாராமல் அவனது அங்கத்தை பங்கம் செய்து அனுப்பினார்களே. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? மாமா, தாங்கள் இப்போது பொன்மான் வடிவெடுத்து சீதை முன் விளையாடிக் கொண்டிருங்கள். சீதை ஆசைப்பட்டு பிடித்து தரும்படி கேட்பாள். ராமனும் பிடிக்க வருவான். அப்போது லட்சுமணனுக்கும் ஏதாவது ஒரு போக்கு காட்டி மறைத்து விடுங்கள். இதற்கிடையில் நான் வைதேகியை கவர்ந்து கொள்கிறேன். மாலை போல துள்ளி துள்ளி மாய போக்கு காட்டிய பொன்மானே கருக்கன் கிருக்கன் அரக்கன் சழக்கன் கவசியின் குருவில் அடுத்தான். நெருப்பின் நெருப்பு சிறப்பின் சிறப்பு இருப்பிடத்துடன் எடுத்தான். லக்ஷ்மணா, எடவில்லை. என்ன சுவாமி? ஒன்றுமில்லை அம்மா, இந்த அமர காவியத்தில் ஒன்றிய போர் கொண்டு வா. அதற்குள் ஒரு மந்திரம் ஜபித்து குழந்தையை சரிப்படுத்தி விடுகிறேன். எம்பெருமானே, எந்த இது தங்களையே மறந்துவிட்டீர்கள். நாங்கள் இப்போது ராமாயண கதையைத்தானே சொன்னோம்.
ராமாவதாரம் முடிந்து விட்டது. தாங்கள் இப்போது கிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்கிறீர்கள். அன்னை மகாலட்சுமி வைதேக உரிவில் இப்போது அசோகவனத்தில் இல்லை, வைகுண்டத்தில் தான் இருக்கிறார்கள். மன்னிக்க வேண்டும், தாங்கள் யார் என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். சற்று சிந்தித்து பாருங்கள். சாந்தாகாரம் புஜக சயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வா காந்தம் கமல நயனம் யோகி கிருத்யானகம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாதம் சர்வலோகைகநாதம் கொதித்துக் கொண்டிருந்த குழந்தையை இப்படி குளிர வைத்து விட்டீர்களே, அப்படி என்ன மந்திரம் போட்டீர்கள்? ஒன்றுமில்லை அம்மா, ஆத்திரம் சாத்திரம் கோபம் குரோதம் இவையெல்லாம் எதனால் ஏற்படுகின்றது? அவனவன் வாழ்ந்த வாழ்வையும் இருந்த இருப்பையும் மறந்து விடுவதால் தானே. அவன் யார் என்பதை அவனுக்கு நினைவுபடுத்தினேன், அவ்வளவுதான். சரி சுவாமி, சீதையை சிறையெடுத்த செய்தி கேட்டதுமே இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு விட்டானே. இனிமேல் தானே பயங்கரமான யுத்த காண்டம் ஆரம்பமாக போகிறது. அதையும் கேட்டால் மிகவும் பயந்து விடுவான். அதனால் காட்டுக்கு சென்ற ராமன் சீதையை சிறை மீட்டானா, திரும்பி வந்து முடிசூட்டிக் கொண்டானா என்ற சுப செய்தியை மட்டும் கூறி முடித்து விடுங்க. வாங்கையோடு வந்த ஆஞ்சநேயனுடன் நீங்கிடா நட்பு கொண்டார் வாலி ஆவிதனை காலி செய்து சுக்ரீவனுக்கு முடி தந்தான். பாடா மலர் முகத்தோன் பாடாத பண்ணாக வாழும் நிலை சொல்லி ஆடி தந்தான். தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விளக்கம் கேட்க வந்திருக்கிறாய். ஆனால் அதைவிட முக்கியமான விஷயத்திற்காக நான் அவசரமாக போய்க் கொண்டிருக்கிறேன். மன்னிக்க வேண்டும், தங்களுக்கே அவசரமான காரியம் எது என்பதை பற்றி எளியன் தெரிந்து கொள்ள முயற்சிப்பதில் தவறொன்றுமில்லையே? தவறே இல்லை. நான் அனுதினமும் அதிகாலை என் அண்ணன் பலராமன் அவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கிவிட்டுத்தான் மறு காரியங்களை கவனிப்பேன். இதோ பலராமன் அவர்களே வந்து விட்டார்களே. மன்னிக்க வேண்டும் அண்ணா, இன்று அதிக நேரம் உறங்கிவிட்டேன். இதில் என்ன தவறு கண்ணா? சிந்திப்பவர்கள் சிறிது நேரமாவது உறங்கத்தான் வேண்டும், ஆனால் செயலாற்றுபவர்கள் உறங்கிவிடக் கூடாது. வரட்டுமா? நாரதா, நீ கேட்க வந்த முக்கியமான விஷயம் என்னவோ? பேசற்கரிய பெருமானி, ஆளிலே சங்கு சக்கரமும் பார்க்கடலும் விடுத்து கண்ணனாக அவதாரம் எடுத்திருக்கிறீர்களே. ஆமாம். எம்பெருமானி, தசாவதாரம் எடுத்து தர்மத்தை காக்க முடிவு செய்திருக்கிறேன் என்று தாங்கள் வைகுண்டத்தில் என்னிடம் சொல்லியது நினைவிருக்கிறது. அந்த தசாவதாரத்தில் இந்த கிருஷ்ணாவதாரம் எந்த கணக்கில் தொடுகிறது? ஒன்பதாம் எண்ணை தொடுகிறது. அப்படியானால் எட்டாவது அவதாரம் எதுவோ? என் அன்பிற்குரிய அண்ணன்,
பலராமன் தான் எட்டாவது அவதாரம். அங்குதான் எனக்கு குழப்பம். சரி, உன் குழப்பத்தை தெளிவிக்கிறேன். ராமாவதாரத்தில் லட்சுமணனாக வந்தது ஆதிசேடன் அல்லவா? ஆமாம், அதே ஆதிசேடன் தான் பலராமனாக அவதரித்திருக்கிறார். அப்படியானால் லட்சுமணனை அவதாரங்களில் ஒன்றாக சேர்க்காத தாங்கள் பலராமன் அவர்களை எட்டாவது அவதாரம் என்று சொல்லும் ரகசியம் என்னவோ? நாரதா, சரியாக கேட்டுவிட்டாய். விளக்கம் கொடுக்கிறேன். நான் குழந்தையாக இருந்த போது என்னுடைய காவியமான ராமாயணத்தை நீயும் என் தாய் யசோதாவும் சேர்ந்து என்னிடமே சொல்லியது நன்றாக நினைவிருக்கிறது. சரி, ராமாவதாரத்தில் எனக்கிருந்த குணம் என்ன? யாராவது ஒரு முறை என் காலில் விழுந்தால் அவர்களுக்கு நான் ஏதாவது ஒன்றை கொடுத்தே இருக்கிறேன். ஆமா, எடுத்துக்காட்டாக ராமாவதாரத்தில் என் கால் தூசி பட்டது, கல் பெண்ணாகிவிட்டது. அகலிகை. ரொம்ப சரி. அடுத்து வேடங்குகள் பேரற்ற மரம்போல் என் காலில் விழுந்தான், அவனுக்கு என் அன்பு தம்பி என்ற ஸ்தானத்தை கொடுத்தேன். அடுத்து என் அன்பு தம்பி பரதனே என் காலில் விழுந்தான், அவனுக்கு 14 ஆண்டுகள் அயோத்திய அரசுரிமையை வழங்கினேன். சுக்ரீவன் விழுந்தான் கிஷ்கந்தையை கொடுத்தேன், விபீஷணன் விழுந்தான் இலங்கையை கொடுத்தேன். இப்படி எத்தனையோ. ஆனால் ராம அவதாரத்தில் காலமெல்லாம் என் காலையே பிடித்துக் கொண்டிருந்த லட்சுமணனுக்கு நான் எதுவுமே கொடுக்கவில்லை. இதை பற்றி வைகுண்டத்தில் அருகில் கொண்டிருக்கும் போது அவனுக்கு என்று ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தேன். எனக்கு தோன்றியது இதுதான். கிருஷ்ணாவதாரத்தில் ஆதிசேடனை பலராமன் என்ற பெயரில் எனக்கு அண்ணனாக அவதரிக்க வைத்து அவருக்கு தம்பியாக நான் பிறந்து அண்ணா என்று அவர் காலில் அணிந்தினமும் விழுந்தால்தான் அந்த நன்றி கடனை தீர்க்க முடியும் என்று தீர்மானித்து பலராமனுக்கு அவதாரம் என்ற ஸ்தானத்தையும் கொடுத்தேன்.